நம்பிக்கையில் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சம்பந்தமாக நமது தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற குழு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி கொழும்பிலே சந்தித்து தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். அதுவரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று நாங்கள் தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பொது எதிரணி மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினாலே கொண்டு வரப்படுகிற இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை முதல் கட்டமாக நகர்த்தப்படுகிற ஒரு காய் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக வைத்திருப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு கூட்டரசாங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக பிரதான 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய சம்மதத்தோடும் முஸ்லீம் மக்களுடைய பங்களிப்போடும் நாட்டுக்கு புதியதொரு அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குகிற பணி அரைவாசியிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த கூட்டரசாங்கம் விழுமாக இருந்தால் அந்த முயற்சி முற்றுமுழுதாக தடைப்படும். ஆனால் கூட்டரசாங்கம் தொடர்ந்து இருக்கிற போதும் அந்த பணி தொடர்ந்து நடக்குமா என்றதில் சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆகையினாலே 2015 அனைத்து மக்களும் கொடுத்த ஆணையை நிறைவேற்றுகிற வண்ணமாக இந்த கூட்டரசாங்கம் முன்னேறுமாக இருந்தால் இந்த கூட்டரசாங்கத்தை நாங்கள் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுடைய மக்களின் சார்பிலே இருக்கிறது. அந்த கூட்டரசாங்கம் என்று சொல்லுகிற போது ஜனாதிபதியும் ஜனாதிபதி பதவியிலே இருக்க வேண்டும். முதல் காய் நகர்த்தல் பிரதமராக இருந்தாலும் இறுதி நகர்வு ஜனாதிபதியையும் பதவியிலிருந்து இறக்குகிற ஒன்று என்பதும் எங்களுக்கு தெரிகிறது. ஆகையினாலே இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து இந்த கூட்டரசாங்கம் இனியாவது காலத்தை இழுக்காமல் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாகவும் அரசியலமைப்பு மாற்றம் சம்பந்தமாகவும் தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதியாக தெரிவித்து முன்னேறுவார்களாக இருந்தால் நாங்கள் இந்த கூட்டரசாங்கத்தை தொடர்ந்து ஆட்சியிலே வைத்திருப்பதற்காக எங்களால் இயன்றதை நாங்கள் செய்வோம். ஆனால் இன்றிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் விசேடமாக இந்த விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக அறிந்த பிறகுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை ஏப்ரல் 2ஆம் தேதி எடுக்கும். அதாவது நீங்கள் நிபந்தனைகளாக வெளியில் வைக்க போகிறீங்க, இப்படி எல்லாம் செய்யும் இப்பொழுது நிபந்தனை இல்லாத ஆதரவு நாங்கள் கொடுத்து அவர்களை பதவிக்கு கொண்டு வந்தனாங்க. நிபந்தனை இல்லாத ஆதரவு என்று சொல்லப்பட்ட போதிலேயும் அந்த ஆட்சி மாற்றத்திலே என்ன அடிப்படையிலே அந்த ஆட்சி மாற்றம் செய்யப்பட்டது என்பது அடுத்தடுத்து வந்த நிகழ்வுகளிலே எல்லாருக்கும் தெரிந்தது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக உடனடியாக ஒரு வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக காலதாமதம் மிக இழுத்தடிப்பு இருந்தாலும் ஓரிரு விஷயங்களை தொட்டு கொண்டு நின்றார்கள். ஆகையினாலே எதற்காக அவர்களை நாங்கள் பதவியில் அமர்த்தினோம் என்பது எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதிலே அவர்கள் சரியாக இயங்கவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகையினாலே இனியாவது துரிதமாக அதில் இயங்கப் போகிறார்களா, அந்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதிலேயும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மக்கள் ஆணையை நிறைவேற்றுவார்களா என்பதை உறுதி செய்து கொண்டுதான் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமா இல்லையா என்ற தீர்மானத்தை எடுப்போம்.